வணக்கம். மற்றொரு உலகம் 360 டிகிரியின் மூலமாக சந்தித்திருக்கிறோம். இன்றும் சர்வதேச ரீதியில் பிரதானமாக பார்க்கப்படக்கூடிய செய்தியும் செய்தியினுடைய பின்னணியும் என்ன சொல்கிறது என்பதை பழமை போன்று ஆராய இருக்கிறது உலகம் 360 டிகிரி. உய்கர் இன மக்களை சீன மயமாக்க ரகசிய முகாம் சிறைகளை ரகசியமாக அமைத்திருக்கிறது சீனா என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளும் வெளியாக இருக்கிறது. இந்த செய்தி என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு முதல் ஏனைய ஒரு சில செய்திகளையும் நாங்கள் பார்த்துவிடலாம். பிரான்ஸ் பாரிஸில் தீவிரவாதிகளால் 12 பேர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது. அதாவது பத்திரிகை அலுவலகம் முன்பு மீண்டும் ஒரு கத்தி குத்து சம்பவம் அரங்கேறியிருக்கக்கூடிய ஒரு விடயமானது பிரான்ஸை பொறுத்தவரைக்கும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த கத்தி குத்து சம்பவத்தில் 4 பேருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படக்கூடிய ஒரு நிலையில் படுகாயமடைந்த 4 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிகிச்சைக்காக. அவர்களில் இருவருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது தாக்குதலை நடாத்த தொடங்கிவிட்டார்கள் பயங்கரவாதிகள் என்ற ஒரு அச்ச உணர்வொன்று மக்களுடைய மனங்களில் ஏற்பட்டதை அடுத்து வீடுகளிலும் அலுவலகங்களையும் விட்டு அவர்கள் வெளியே வராமல் இருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை ஒன்றினையும் விடுக்கப்பட்டிருப்பதாக பிரான்ஸ் செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து பிரிதொரு செய்தியாக அமையப்பெற்றிருக்கிறது. தாய்லாந்து மன்னருக்கு எதிராக போராட்டம் வெடித்திருக்கிறது. தாய்லாந்தின் மன்னர் மகா வச்சர லோங்கர்னாய் ஒரு பிளே பாய் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அதாவது பழங்கால மன்னர் கதைகளில் வருவதைப் போல அந்த புறத்தில் நிறைய இளம் பெண்களை பார்க்கக்கூடிய அழகான பெண்களை எல்லாம் சொந்தமாக்கிக் கொள்வது என்று வாழ்ந்து வரக்கூடியவர் தாய்லாந்து மன்னர். எப்பொழுது பார்த்தாலும் அழகிய இளம் பெண்களுடன் வெளிநாடுகளில் நேரத்தை செலவிடக்கூடியவர் என்று கூறப்படக்கூடியவர் என்ற விடயத்தை நாங்கள் குறிப்பாக சொல்லலாம். இந்த ஒரு நிலையில் உலக வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத நிகழ்வாக சட்டப்பூர்வமாக மனைவிக்கு போட்டியாக இளம் பெண் ஒருவரை மக்கள் முன்னிலையில் தனக்கு சொந்தமாக்கி கொண்டவர் தாய்லாந்து மன்னர். இதற்கிடையில் மன்னருக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் மக்கள். அதாவது அரசியல் சாசனத்தை அமல்படுத்துவது முதல் மன்னருடைய அதிகாரங்களை குறைப்பது வரை பல்வேறு காரணங்களுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி போராட்டங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள். பெண்களுடைய மேலாடை போல் ஒன்றை அணிந்து கொண்டு வெளிநாடு ஒன்றில் உலா வந்த மன்னரை கேலி செய்யக்கூடிய ஒரு விதமாக அதே போன்ற ஆடைகளை அணிந்து ஆண்கள் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் தாய்லாந்தை பொறுத்தவரைக்கும் மன்னரை விமர்சிப்பவர்களுக்கு 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை என்று பயங்கர ஒரு சட்டம் ஒன்று அங்கே அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் மன்னரை பாதுகாக்கப்பட்டு மன்னரைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது இந்த சட்டம் என்று நாங்கள் குறிப்பிடலாம். ஆனால் இந்த சட்டங்களையும் கடந்து தற்போது போராட்டங்கள் வெடித்திருக்கிறது என்றிருக்கும் செய்தியை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். இந்த விடயமானது சர்வதேச ரீதியில் பேசப்பொருளாகவும் மாறியிருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலையில் உய்கூர் இன மக்களை சீன மயமாக்க ஆவணப்படுத்தப்பட்ட அதிகமாக முகாம் மற்றும் சிறைகளை சீனா ரகசியமாக வைத்திருக்கிறது என்று அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய கிழக்கு துர்கிஸ்தான் தேசிய விழிப்புணர்வு இயக்கம் தெரிவித்திருக்கிறது. இச்செய்தி எடுத்திருக்கக்கூடிய விடயம் என்ன தொடர்ந்தும் ஆராயலாம். உலகம் 360 டிகிரி. சீனாவின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஜின்ஜியாங் மாகாணம் ரஷ்யா, மங்கோலியா, இந்தியா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், தஜிகஸ்தான், கிர்கிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய 8 நாடுகளுடன் தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இங்கே வசிக்கக்கூடிய உய்கூர் முஸ்லிம் மக்களை சீன மயமாக்க அந்த நாட்டு அரசு முயற்சி செய்து வருவதாக பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறான ஒரு நிலையில் உய்கூர் இன மக்களை சீன மயமாக்க ஆவணப்படுத்தப்பட்ட அதிகமான முகாம் மற்றும் சிறைகளை சீனா ரகசியமாக வைத்திருப்பதாக அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய கிழக்கு துர்கிஸ்தான் தேசிய விழிப்புணர்வு இயக்கம் கூறியிருக்கக்கூடிய ஒரு விடயமானது சர்வதேசத்தை ஒரு கணம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இந்த பகுதியில் 10 லட்சத்திற்கும் அதிகமான உய்கூர்கள் முஸ்லிம்கள் பிற முஸ்லிம் சிறுபான்மையினர் முகாம்களில் சிக்கியிருப்பதாகவும் செய்திகள் தாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜின்ஜியாங் பிராந்தியத்தில் சீனா சுமார் 400 தடுப்பு முகாம்களை கட்டியிருக்கிறதாக ஆஸ்திரேலிய நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்து நீங்கள் நேற்று கூட பார்த்திருந்தோம். தி கார்டியன் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். இந்த ஒரு தருணத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக இது போன்ற டசன் கணக்கான முகாம்கள் அங்கே அமைக்கப்பட்டு வருவதாகவும்
14 சிறைச்சாலைகளை செயற்கைக்கோள் அடையாளம் காட்டியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் சீனாவை பொறுத்தவரைக்கும் இது மறுகல்வி என்று எடுத்துரைக்கிறது. இந்த முகாம்கள் மிக குறைந்த பாதுகாப்பு மறுகல்வி முகாம்கள் முதல் பலப்படுத்தப்பட்ட சிறைச்சாலைகள் வரை இருக்கிறது என்ற கருத்துக்கள் தற்சமயம் மேலோங்கி இருக்கிறது, முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சீனாவில் உய்கர் முஸ்லிம் மக்களின் தொகையை கட்டுப்படுத்த ஜின்ஜியாங் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பெண்களை கட்டாயப்படுத்தி கருத்தடை சாதனங்கள் பொருத்தப்படுகின்றன என்று அந்த நாட்டில் நடத்தப்பட்ட புதிய ஆய்வொன்று தெரிவித்திருந்த ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். சீனா தொடர்பான வல்லுநர் அட்ரியன் ஜென்ஸ் எழுதி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆய்வறிக்கையை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபை விசாரிக்க வேண்டும் என்று சர்வதேசம் அழுத்தம் பிறப்பித்திருந்தது, உத்தரவினை பிறப்பித்திருந்தது. இந்த அறிக்கையில் இருக்கக்கூடியவை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கள் என்று கூறி மறுக்கிறது சீனா என்ற விடயத்தை நாங்கள் இங்கே ஆழமாக குறிப்பிடலாம். உய்கூர் முஸ்லிம்கள் அல்லல் படக்கூடிய பல விடயங்களை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு விதமாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. அந்த செய்தி குறித்து நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய உலகம் 360 டிகிரி. சீனாவின் ஜின்ஜியாங் என்ற மிகப்பெரிய பகுதியில் சமகால உலகின் மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடந்து கொண்டிருக்கிறது. உய்கூர் இனத்தை சேர்ந்தவர், அதாவது சுமார் 10 லட்சம் ஆண்கள் முகாம்கள் என்ற பெயரில் உலகின் மிகப்பெரிய சிறைச்சாலைகளில் இருக்கிறார்கள். முஸ்லிம் பெண்கள் சீன ஆண்களால் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். தொடர்ந்து அரங்கேறும் இந்த சம்பவத்தால் அமெரிக்காவினுடைய தீவிரவாத கண்டிப்புக்கு பிறகு இப்பொழுது உலகின் பேசு பொருளாக இந்த விடயம் மாறியிருக்கிறது. 1949 முதல் ஜின்ஜியாங் பகுதி சீனாவினுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறது. ஹாங்காங் போலவே சுயாட்சி பகுதியாகத்தான் அறிவித்திருந்தது சீனா. அப்போது அங்கு 95% உய்கூர் இன முஸ்லிம்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த பகுதியை கிழக்கு துருகிஸ்தான் என்றுதான் அப்போது அழைத்திருந்தார்கள். அப்போது முஸ்லிம்கள் அங்கு பெரும்பான்மையாக இருப்பது சீனாவினுடைய கண்களை பெரிதும் உறுத்தி கொண்டிருந்ததாகவே கூறப்படுகிறது. இந்த ஒரு நிலையில் 2013 ஆண்டு மிக அதிக அளவுக்கு கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்திருந்தது. அதற்கு சீனா கூறிய பிரதான காரணம் தீவிரவாதிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது என்பதுதான். தீவிரவாத எண்ணத்தை வேரறுப்பதற்காகவும் இந்த பகுதியை கட்டுப்படுத்துகிறோம் என்று சீனா அறிவித்தது. கடந்த 2013 முதல் 2015 கால பகுதி, அதாவது இதற்குட்பட்ட பகுதியில் இந்த பகுதி முழுக்க முழுக்க காணொளி, அதாவது சிசிடிவி கேமராவை கொண்டு வந்து அங்கே சாப்பிடுவது முதல் உறங்குவது வரை அனைத்து விடயங்களையும் பதிவு செய்வதற்கு சீனா தவறவில்லை. அத்தனை விடயங்களையும் உள்ளடக்கிய பதிவுகளை, பதிவான காணொளிகளை சீனா தன்வதம் தன்னுடைய வசம் எடுத்துக்கொண்டது. இப்படி கண்காணிப்பினால் பெண்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை நினைத்து பார்க்கவே முடியவில்லை என்கிறார்கள் அவதானிகள். 10 இல் 1 வீட்டில் ஆட்களே கிடையாது, மாயமாகிறார்கள். ஆண்களில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் முகாம்கள் என்ற பெயரில் மிகப்பெரிய சிறை கூடங்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இல்லாமை, அதாவது அவர்கள் இஸ்லாமை மறக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்துக்கு சீனா நகர்கிறது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிடலாம். கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கைகளை படிக்க வேண்டும், எக்காரணம் கொண்டும் தொழுகை நடத்தக்கூடாது, தொடர்ந்தும் அவர்களுக்கு உரித்தான ஆடைகளை அணியக்கூடாது, எந்த ஒரு காரணம் கொண்டும் அரபு மொழியில் பேசக்கூடாது, தொழுகைக்கான பாடல்களை பாடக்கூடாது, இப்படி பலவிதமான தடைகள் அங்கே அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. 5 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் வெளியே வரும் பொழுது ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட சீனர்களாக இருப்பார்களே தவிர இஸ்லாமியர்களாக இருக்க முடியாது. இதனை நவீன இன சுத்திகரிப்பு என்று கூட நாங்கள் இங்கே குறிப்பிட்டு சொல்லலாம். நவீன இன சுத்திகரிப்பு என்று கூட நாங்கள் குறிப்பிடலாம். ஆண்கள் பெரும்பாலானவர்கள் முகாம்களுக்கு கொண்டு சென்ற பிறகு உய்கூரின பெண்களுக்கு கட்டாய கருத்தடை என்பது செய்யப்படுகிறது. அவர்கள் யாருமே குழந்தைகளை பெற்றுக்கொள்ள கூடாது. 2க்கும் அதிகமான குழந்தைகள் இருந்தால் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட, அதாவது எங்களுடைய மதிப்பில் நாங்கள் பார்க்கும் பொழுது 1.5 லட்சம் ரூபாய் வரை அரசுக்கு வரியாக செலுத்த வேண்டுமா, இவ்வாறான சட்டங்களும் அங்கே இருக்கிறது. ஆக உய்கூர் இன பெண்கள் சீனர்களை திருமணம் செய்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் திருமணம் செய்யாத பெண்கள் உடலில் கருத்தடை சாதனங்கள் பொருத்தப்படுகின்றன என்ற ஒரு விடயம் மிகவும்
துன்பியலான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. பெண்களை நாசம் செய்யக்கூடிய சீனர்கள் ஆண்கள் இல்லாத பெண்களின் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஆண்கள் இல்லாத வீடுகளை கண்காணிக்க நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளும் அங்கு செல்கிறார்கள். இது உண்மையிலுமே மனதை பெரிதும் கணக்க வைக்கக்கூடிய துன்பியலான ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது. அத்துடன் உய்கூர் பெண்களுடைய முடிகளும் தலைமுடிகளும் வெட்டி எடுக்கப்படுகிறது. அவற்றை ஏற்றுமதி செய்து சம்பாதிக்கிறது சீனா என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது முகாம்களில் இருக்கக்கூடிய ஆண்களின் உடல் உறுப்புகளையும் சீனா எடுக்கிறது. 2015-2016 ஐக்கிய நாடுகள் சபையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த ஒரு பிரச்சனை மாறியிருந்தது. உடல் உறுப்புகளை எடுக்கிறார்கள் என்று ஐநாவில் கேள்வி எழுப்பிய போது அதற்கு எந்தவித மறுப்பும் கூறாமல் ஆம் என்று ஒரு பதிலை சீனா தெரிவித்திருந்தது. ஆனால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை உடலில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை மட்டுமே எடுக்கிறோமே தவிர பிற மனிதர்களுடைய உடல் உறுப்பை எடுக்கவில்லை என்று சீனா சாதித்து விட்டது சாதுரியமாக. குறிப்பாக உய்கூர் மொழியில் பேசக்கூடாது என்ற கெடுபிடிகளும் அங்கே இருக்கிறது. ஒரு மொழியை அழித்துவிட்டால் அவனுடைய கலாச்சாரம் மறைந்துவிடும் என்ற ஒரு வேதத்தை சீனா நன்கு கற்றறிந்து வைத்திருக்கிறது என்ற ஒரு விடயம் இதன் மூலம் புலனாகிறது. 1949 95% உய்கூர் மக்களாக இருந்த ஒரு நிலையில் தற்போது 45% மக்களே அங்கே இருக்கிறார்கள். எவ்வளவு தூரம் குறைந்திருக்கிறார்கள் என்பதை இந்த எண்ணிக்கையானது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அதாவது இவ்வாறான தரவுகளை தற்சமயம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது செய்திகளில். இஸ்லாமிய மக்கள் இவ்வளவு பெரிய துன்பத்துக்கு உள்ளாகி வரக்கூடிய நிலையில் சீனாவை தட்டி கேட்காமல் நட்பு பாராட்டுகிறது சில நாடுகள் என்ற எரிச்சலையும் உமிழ்ந்து கொட்டுகிறார்கள் அவதானிகள். ஜின்ஜியாங் பிராந்தியத்தில் உய்கூர் முஸ்லிம்கள் மீதான அட்டூழியங்களுக்கு எதிராக ஒரு சீன நிறுவனம் உட்பட 4 உயர் அதிகாரிகளுக்கு அமெரிக்கா தடை விதித்தது. இதற்கு பதிலடியாக இந்த விவகாரம் பற்றி பேசக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் சில எம்பிகளுக்கு கூட சீனா தங்களுடைய நாட்டில் நுழைவதற்கு தடை விதித்திருந்தது. இதற்கு பிறகு இப்பொழுதுதான் உய்கூர் மக்களின் துயரம் உலக அளவில் பேசப்பட ஆரம்பித்திருக்கிறது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிடலாம். இவ்வாறான ஒரு நிலையிலேயே உய்கூர் இன மக்களை சீன மயமாக்க ஆவணப்படுத்தப்பட்ட அதிகமான முகாம் மற்றும் சிறைச்சாலைகளை சீனா ரகசியமாக வைத்திருக்கிறது என்று அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய கிழக்கு துர்கிஸ்தான் தேசிய விழிப்புணர்வு இயக்கம் தெரிவித்திருக்கிறது. இந்த மையங்களை கண்காணிக்கக்கூடிய செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் பிற திட்டங்கள் மூலம் முகாம்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன என்று கூறப்படுகிறது. முகாம்கள் அடையாளம் கண்டுகொள்வதை கடந்து அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வில் விடியலுக்கான விளக்கை சர்வதேசம் ஏற்றி வைக்குமா என்ற பலமான கேள்விகள் எழுந்திருக்கிறது விடை என்று. நிச்சயமாக அங்குள்ள உய்கூர் முஸ்லிம் மக்களுக்கு சர்வதேசம் தன்னுடைய ஓர பார்வையாவது செலுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மேலோக்கி இருக்கிறது. அந்த மக்களுடைய துயரங்கள் நீக்கப்பட வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே தொடர்கிறது. மீண்டும் சந்திப்போம். நாளை பிரிந்தொரு செய்தியும் செய்தியினுடைய பின்னணியோடும். அதுவரை அன்பு கலந்த வணக்கங்களோடு விடைபெறும் நான் பிரியமுடன் பாரதி. வணக்கம்.